வணக்கம் நீர்களே. இலங்கையில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்கள், அதனுடன் தொடர்புடைய விசாரணைகள், கைதுகள், காவல்துறை சுற்றி வளைப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் உள்ளிட்ட தகவல்களை தொகுத்து வழங்கும் குற்ற பார்வையுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் தனது மகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதுடன் குழந்தையை பெற்றெடுக்குமாறு வற்புறுத்திய தந்தை ஒருவருக்கு 48 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கேகாலை மேல் நீதிமன்ற நீதிபதி கடந்த வியாழக்கிழமை இந்த தண்டனையை விதித்தார். அதன்போது பிரதிவாதி குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான குற்றவாளிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நட்டுஈடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தாயார் வேலை வாய்ப்புக்காக குவைத்துக்கு சென்றிருந்த வேளையில் 13 வயதாக சிறுமியை அவரது தந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. சிறுமி தனது தந்தை மற்றும் தனது 2 உடன்பிறப்புகளுடன் வசித்து வந்த நிலையில் தனது தந்தையினால் பல தடவை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்திற்காக 15 வயது சிறுமியை வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாய் மற்றும் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் 42, 45, 54 மற்றும் 84 வயதுடைய பாணந்துறை, கெசல்வத்த மற்றும் கோரக்கன பிரதேசங்களைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமி ஒருவரை பணத்திற்காக வயதானவர்களுக்கு விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் குழுவினர் சிறுமியை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மேலும் போலீஸ் விசாரணையில் அப்பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் சிறுமியின் தாயை ஏமாற்றி பணம் கொடுத்து சிறுமியை விற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேகத்திற்கிடமான தொழிலதிபரான பெண் பிரதேசத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் அவரை கண்டுபிடிக்க விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மானிப்பாய் கல்லுண்டாய் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்து வீட்டில் இருந்தவர்களை வாளால் வெட்டி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் செயற்படும் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்குடியிருப்பு மூங்கில் ஆற்றில் சிறுமியொருவர் போதைப் பொருள் கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 14 வயதுடைய சிறுமி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது 19 வயது சகோதரனுடைய நண்பர்களே சிறுமியை தொடர்ச்சியாக வன்புணர்வுக்கு உட்படுத்தியமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையான 19 வயதான சகோதரன் நண்பர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ய அனுமதித்துள்ளார் என்பதும் அந்த பணத்தை ஹெரோயின் நுகர்வுக்கு பயன்படுத்தியுள்ளார் என்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களாக குறித்த சிறுமி பாடசாலைக்கு செல்லவில்லை. அதையடுத்து சிறுவர் நன்னடத்தை சார் உத்தியோகத்தர்கள் சிறுமியின் வீட்டுக்கு சென்று ஆராய்ந்துள்ளனர். அவர்களுக்கு எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சிறுமியை சட்ட மருத்துவ அதிகாரியிடம் மருத்துவ பரிசோதனைக்காக சேர்ப்பித்துள்ளனர். மருத்துவ பரிசோதனைகளில் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமையும் சிறுமி ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சிறுமியின் தந்தை கசிப்புக்கு அடிமையானவர் என்று கூறப்படுகிறது. தாய் வீதி வேலைக்கு செல்பவர். அதனால் பெரும்பாலான நேரங்களில் சிறுமி வீட்டில் தனித்திருப்பார். அதே சாதகமாக பயன்படுத்திய சிறுமி 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். குறித்த சிறுமியின் சகோதரன் ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள நிலையில் அதை பயன்படுத்திக் கொண்ட நண்பர்கள் சகோதரனுக்கு 1000 ரூபாயை கொடுத்து சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளனர். சிறுமிக்கு ஐஸ் போதைப் பொருளை கொடுத்து பழக்கப்படுத்தி அதற்கு அடிமையாக்கியும் உள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார்.